இன்றைய முக்கிய செய்திகள். உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் 640 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஜி அவர்கள் டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 434 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனைய திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. குரூப் 4 தேர்விற்கான இறுதி விடைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மிலாது நபி திருநாளான இன்று சனிக்கிழமை கால அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மிலாது நபியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று புஜ் மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலை ஆளுநரை கெஜ்ரிவால் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு வருகின்ற செப்டம்பர் 28 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். நிதிநிலையை கருதி இலவசங்களை மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மிலாடி நபி தினத்தையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்கா மற்றும் கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை இன்று திறந்திருக்கும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டுள்ளனர். 5 சென்னை ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை 4 அதிகரிக்கப்படும் என்றும் மேலும் இந்நடைமுறை வருகின்ற ஜனவரி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிலாது நபியை முன்னிட்டு இன்று ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பழங்கால மனிதர்கள் கற்கருவிகளை தீட்டிய பாறை கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு அரசு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று வானிலை தெரிவித்துள்ள நிலையில் அதே நேரம் வரும் 21 தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் 24 தொகுதியில் பிரச்சாரம் ஓய்ந்தது. சென்னை புரசைவாக்கம் நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய கல்லூரியில் மகளிர் முன்னேற்றத்திற்கான தொழில் பயிற்சியான தையல் மற்றும் கணினி பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக மாறும் என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று தமிழகத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் நேற்று 105 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று காலை டெல்லி திரும்பினார். சென்னை மெரினாவில் உள்ள நீச்சல் குளத்தை மாநகராட்சியே பராமரிக்கும் என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமசாமி படையாச்சியரின் 107வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். விசிக சார்பில் நடைபெறும் மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 9வது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் 7 முதல் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் ரயில்வே திட்டங்களுக்கு 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு சமையல் எண்ணெயின் இறக்குமதி வரியை 22% உயர்த்தியுள்ளதை அடுத்து எண்ணெயின் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பவள விழா லட்சினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.